மாணவர்களே, உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். மாணவர்களே, இன்று நாம் ஆறாம் வகுப்பு சமூக அறிவியல் பாடம் வரலாறு என்றால் என்ன, இந்த பாடத்தின் மதிப்பீடு வினாக்கள் அனைத்தையும் பார்ப்போமா? வாங்க பார்க்கலாம். சரியான விடையை கண்டுபிடி. பழங்கால மனிதன் தனது உணவை சேகரிக்க மேற்கொண்ட நடவடிக்கை வேட்டையாடுதல் எனப்படும். கூற்றையும் காரணத்தையும் பொறுத்துக. சரியான விடையை குறியிட்டு காட்டு. கூற்று, பழைய கற்கால மனிதர்கள் வேட்டையாட செல்லும் போது நாய்களை உடன் அழைத்து சென்றனர். காரணம், குகைகளில் பழைய கற்கால மனிதன் தங்கி இருந்த போது விலங்குகள் வருவதை நாய்கள் தமது மோப்ப சக்தியினால் அறிந்து அவனுக்கு உணர்த்தின. சரியான விடை கூற்று சரி, கூற்றுக்கான காரணமும் சரி. இரண்டு, பண்டைய காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் பயன்படுத்திய பொருள்கள் அகழ்வாய்வு மூலமாக தோண்டி எடுக்கப்பட்டுள்ளன. அப்பொருட்கள் அக்கால மக்களின் வாழ்க்கை முறை பற்றி அறிந்து கொள்ள பாதுகாக்கப்படுகின்றன. இக்கூற்றுடன் தொடர்புடையது எது? சரியான விடை அருங்காட்சியகங்கள். அடுத்தது மூன்று, தவறான இணையை கண்டுபிடி. இங்கு கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் தவறான இணை பூனைகள் முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா, இது தவறு மாணவர்களே. மற்ற மூன்றும் சரி. அடுத்தது நான்கு, மற்ற தொடர்களில் இருந்து வேறுபட்ட ஒன்றை கண்டுபிடி. நான்கு தொடர்கள் கொடுத்திருக்காங்க, இதில் வேறுபட்ட ஒன்று அப்படின்னு பார்த்தோம்னா பல வண்ணங்களில் ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுதான். ஏன்னா குகைகளில் ஓவியங்கள் வரைந்தார்கள் அப்படின்னு இருந்ததே ஒழிய வண்ணங்களில் வரைந்தார்கள்னு இல்ல. அதனால நாம இதை சரியான விடையா எடுத்து எழுதலாம். அடுத்தது கோடிட்ட இடத்தை நிரப்புக. ஒன்று, பழைய கற்கால மனிதன் பெரும்பாலும் வாழ்ந்த இடங்கள் டேஷ் ஆகும், குகைகள் ஆகும். இரண்டு, வரலாற்றின் தந்தை டேஷ் ஆவார், ஹெரோடோடஸ் ஆவார். மூன்று, பழைய கற்கால மனிதன் பழக்கிய முதல் விலங்கு. சரியான விடை நாய். அடுத்தது நான்கு, கல்வெட்டுகள் டேஷ் ஆதாரங்கள் ஆகும். சரியான விடை தொல்பொருள் ஆதாரங்கள் ஆகும். வரலாற்று ஆதாரங்களை தொல்பொருள் ஆதாரம் இலக்கிய ஆதாரம்னு நம்ம பிரிக்கிறோம் இல்லையா, அதுல எதுல வரும் அப்படின்னு நாம யோசிக்கணும் மாணவர்களே. அப்படி பார்க்கும்போது தொல்பொருள் ஆதாரங்கள் என்பது சரியான விடை. அடுத்தது ஐந்து, அசோக சக்கரத்தில் டேஷ் ஆரக்கால்கள் உள்ளன, 24 ஆரக்கால்கள் உள்ளன. அடுத்தது சரியா தவறா, பழைய கற்காலத்தை சேர்ந்த கற்கருவிகள் சென்னைக்கு அருகில் உள்ள அத்திரம்பாக்கத்தில் கிடைத்துள்ளன, இது சரி. அடுத்தது இரண்டு, பழங்கால மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் தொல்லியல் துறையினரால் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகின்றன, இதுவும் சரி. அடுத்தது மூன்று, அசோகரது காலத்தில் புத்த சமயம் நாடு முழுவதும் பரவியது, இதுவும் சரி. அடுத்தது பொறுத்துக, பொறுத்திடலாமா? பாறை ஓவியங்கள் இதனை வாழ்க்கை முறையை புரிந்து கொள்வதற்கு உதவுகிறது, இதனுடன் பொருத்தலாம். எழுதப்பட்ட பதிவுகள் இதனை செப்பேடுகளுடன் பொருத்தலாம். அசோகர் இவரை மிகவும் புகழ்பெற்ற அரசருடன் பொருத்தலாம். மத சார்புள்ள இலக்கியம் இதனை தேவாரத்துடன் பொருத்தலாம். அடுத்தது ஓரிரு வார்த்தைகளில் விடையளிக்கவும். ஒன்று, நாட்குறிப்பு எழுதுவதன் பயன்கள் இரண்டை கூறு. நாட்குறிப்புன்னா டைரி எழுதுறோம் இல்லையா, அதுதான் மாணவர்களே. அதனுடைய பயன்கள் கேட்டிருக்காங்க, சொந்தமா நாம இதை எழுதலாம். இதற்கான விடையை மூன்று பாயிண்ட்ல கொடுக்கிறேன் மாணவர்களே. ஒன்று, நம் முன்னோர்கள் எழுதிய நாட்குறிப்புகளின் மூலமாக அவர்களின் வாழ்க்கை முறைகளை அறிகிறோம். இரண்டு, நாம் எழுதும் நாட்குறிப்புகளின் மூலமாக நம் வாழ்க்கை முறைகளை இனிவரும் சமுதாயம் அறிந்து கொள்ளும். மூன்று, நம்முடைய குறை நிறைகளை மீள்பார்வை செய்யவும் நாட்குறிப்பு பயன்படுகிறது. அடுத்தது இரண்டாவது கேள்வி, வரலாற்றுக்கு முந்தைய கால மக்களின் வாழ்க்கை முறையை நாம் எவ்வாறு அறிந்து கொள்கிறோம்? விடை, கற்கருவிகள், புதைப்படிமங்கள், பாறை ஓவியங்கள் போன்றவைகளின் மூலமாக வரலாற்றுக்கு முந்தைய கால மக்களின் வாழ்க்கை முறையை நாம் அறிந்து கொள்கிறோம். மாணவர்களே, ஒன்று, நீங்க கேள்வியிலிருந்து விடையை ஆரம்பிக்கணும்.
இல்லனா விடையை கேள்வியோட பொருந்துற மாதிரி முடிக்கணும். அப்படி எழுதி பழகுங்க, அப்பதான் விடை சிறப்பானதா இருக்கும். அடுத்த கேள்வி, கல்வெட்டுகள் ஓர் எழுதப்பட்ட வரலாற்று சான்றா? ஆம், கல்வெட்டுகள் ஓர் எழுதப்பட்ட வரலாற்று சான்றுதான். என்ன அங்க எழுதியிருக்காங்க இல்லையா? அடுத்தது நான்காவது கேள்வி, வரலாற்று தொடக்க காலம் என்றால் என்ன? விடை, வரலாற்றுக்கும் வரலாற்றுக்கு முந்தைய காலத்திற்கும் இடைப்பட்ட காலம் வரலாற்று தொடக்க காலம் எனப்படும். ஐந்து, ஏதேனும் ஒரு காப்பியத்தின் பெயரை எழுது. மன்னர்களே, நமக்கு ஐம்பெருங்காப்பியங்கள் நல்லாவே தெரியும் இல்லையா? அந்த ஐந்து காப்பியங்களையுமே நீங்க எழுதலாம். அந்த ஐந்து காப்பியங்களின் பெயர்களையும் எழுதுவோமா? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. அடுத்தது பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. கொஞ்சம் பெருசா பதில எழுதணும். வரலாறு என்றால் என்ன? வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வுகளின் காலவரிசை பதிவு ஆகும். கல்வெட்டுகள், நினைவு சின்னங்கள், செப்பு பட்டயங்கள், வெளிநாட்டவர் மற்றும் வெளிநாட்டு பயண குறிப்புகள், நாட்டுப்புற கதைகள் போன்றவை வரலாற்றை அறிய பயன்படுகின்றன. இது மாதிரி கொஞ்சம் பெருசா எழுதினாதான் மாணவர்களே சிறப்பானதாக இருக்கும். ஏன்னா ஓரிரு வார்த்தைகளில் விடையளிக்கவும் அவங்க தனியா கொடுத்துடுறாங்க, அதை நாம ஷார்ட்டா எழுதலாம். இது கொஞ்சம் விரிவாக இருந்தால் சிறப்பு. அடுத்தது இரண்டாவது கேள்வி, வரலாற்றுக்கு முந்தைய காலம் பற்றி எழுதுக. வரலாற்றுக்கு முந்தைய காலம் என்பது கற்கருவிகளை பயன்படுத்தியதற்கும் எழுதும் முறைகளை கண்டுபிடித்ததற்கும் இடைப்பட்ட காலமாகும். அடுத்தது மூன்றாவது கேள்வி, வரலாற்றுக்கு முந்தைய காலத்தை பற்றி அறிய உதவும் சான்றுகள் எவை? விடை, வரலாற்றுக்கு முந்தைய கால மக்களின் வாழ்வியலை கற்கருவிகள், பாறை ஓவியங்கள், புதை படிவங்கள் மற்றும் அகழ்வாய்வு பொருட்கள் மூலம் அறிந்து கொள்ளலாம். அடுத்தது நான்காவது கேள்வி, வரலாற்றுக்கு முந்தைய கால கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள் யாவை? விடை, அத்திரம்பாக்கம், ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு போன்றவை வரலாற்றுக்கு முந்தைய கால கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்களாகும். அடுத்த கேள்வி ஐந்து, அருங்காட்சியகத்தின் பயன்கள் யாவை? ஒன்று, தொல்பொருட்களை பாதுகாக்கிறது. இரண்டு, புதைப்படிம பொருட்களை பாதுகாக்கிறது. மூன்று, மனித வரலாற்றை புரிந்து கொள்ள பயன்படுகிறது. நான்கு, பழங்கால மக்களின் அரிய பொருள்களை எதிர்கால சந்ததிக்கு காட்சிப்படுத்துகிறது. அடுத்தது ஆறாவது கேள்வி, பழங்கால மனிதன் வேட்டையாட பயன்படுத்திய கருவிகள் சிலவற்றை கூறு. விடை, கூர்மையான கற்கருவிகள், விலங்குகளின் எலும்புகள், விலங்குகளின் கொம்புகள், மரக்கிளைகள் போன்றவைகள் பழங்கால மனிதன் வேட்டையாட பயன்படுத்திய கருவிகள் ஆகும். அடுத்தது ஏழாவது கேள்வி, பாறைகளில் ஓவியங்கள் ஏன் வரையப்பட்டன? விடை, வேட்டைக்கு தங்களோடு வர முடியாதவர்களுக்கு வேட்டையாடும் முறையை ஓவியங்கள் மூலமாக சொல்லி தந்திருக்கலாம். பொழுதுபோக்காகவும் வரையப்பட்டிருக்கலாம். பிற்கால சந்ததிகளுக்கு தெரிவிக்க எண்ணி இருக்கலாம். இப்படி பல காரணங்களுக்காக பாறைகளில் ஓவியங்களை வரைந்திருக்கலாம் மாணவர்களே. அடுத்தது எட்டாவது கேள்வி, தொல் கைவினை பொருட்கள் ஏதேனும் இரண்டினை கூறுக. தொல் பொருள் ஆராய்ச்சியின் போது பல பொருட்கள் கிடைத்தன மாணவர்களே. அதில் கிடைக்கப்பட்ட பானைகள், பொம்மைகள், கருவிகள், அணிகலன்கள் இவைகள் எல்லாமே தொல் கைவினை பொருட்கள் தான். அடுத்தது உயர் சிந்தனை வினா. ஒன்று, வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் மக்களுக்கு நாய் எவ்வாறு பயனுள்ளதாக இருந்தது? ஒன்று, வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் மக்களுக்கு நாய் பெரிதும் உதவியாக இருந்தது. அவர்கள் குகைகளில் இருக்கும் பொழுது கொடிய விலங்குகள் நுழையும் முன்னர் நாய்கள் குறைத்தன. அதன் மூலம் மனிதர்கள் எச்சரிக்கையோடு இருந்தனர். மூன்று, வேட்டைக்கு போகும் போதும் நாய்களை உடன் அழைத்து சென்றனர். அது அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுத்து வேட்டையாடவும் உதவியது. அடுத்த கேள்வி, பழைய கற்கால மனிதனின் வாழ்க்கை முறையை தற்கால வாழ்க்கை முறையோடு ஒப்பிட்டு பார். மாணவர்களே, வேறுபடுத்தி காட்டு அப்படின்னு சொல்றதுதான் சில சமயம் இப்படி ஒப்பிட்டு பார் அப்படின்னு கேட்பாங்க. எப்படி இருந்தாலும் நம்ம பழைய கற்கால மனிதன், தற்கால மனிதன் அப்படின்னு போட்டுட்டு இடையில ஒரு கோடு போட்டுட்டு நாம விடையை எழுதுவது சிறப்பானதாக இருக்கும். எழுதலாமா? ஒன்று, இவர்கள் உணவிற்காக வேட்டையாடினர். இவர்கள் வேலை செய்கின்றனர். இரண்டு, கற்கருவிகளை பயன்படுத்தினர். உலோகங்களால் ஆன கருவிகளை பயன்படுத்துகின்றனர்.
குகைகளில் ஓவியம் வரைந்தனர். காகிதம், கணினி, சுவர் போன்றவைகளில் ஓவியம் வரைகின்றனர். 4. நாயை வளர்த்தனர். நாயோடு சேர்த்து ஆடு, மாடு, பூனை, முயல், எருமை, குதிரை, கழுதை போன்ற பல விலங்குகளையும் வளர்க்கின்றனர். 5. காடுகளில் வாழ்ந்தனர். இவர்கள் வீடுகளில் வாழ்கின்றனர். நாகரிகத்தின் அடித்தட்டில் இருந்தனர். நாகரிகத்தின் உச்சத்தில் உள்ளனர். மாணவர்களே, நாகரிகத்தின் அடித்தட்டில் அப்படின்னா என்னன்னா, அவர்கள் அப்பொழுதுதான் ஒவ்வொன்றையும் கத்துக்கிறாங்க இல்லையா, அதுதான் பிகினிங் ஸ்டேஜ். அதை உணர்த்துவதற்காகத்தான் அடித்தட்டு என்ற வார்த்தை உபயோகப்படுத்திருக்கிறேன் மாணவர்களே. அடுத்தது, கீழே கொடுக்கப்பட்டுள்ள வரலாற்று ஆதாரங்கள் எந்த வகையை சார்ந்தது? மாணவர்களே, வரலாற்றின் ஆதாரங்களை இருவகையா பிரிச்சிருக்கோம் இல்லையா, டேப்லெட் காலம் போட்டு காட்டிருக்காங்க பாருங்க. ஒன்று என்னன்னா தொல்பொருள் ஆதாரம், இன்னொன்று இலக்கிய ஆதாரம். கேட்கப்பட்டுள்ளவை எவை என்று கேட்டிருக்காங்க, அதை நாம எழுதணும். ஒன்று, ஆதிச்சநல்லூரில் இருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்ட தாழிகள், இது தொல்பொருள் ஆதார வகையை சார்ந்தது. அடுத்தது, வேலைக்குடி செப்பேடுகள், இதுவும் தொல்பொருள் ஆதார வகையை சார்ந்தது. அடுத்தது, மகாபாரதம், மகாபாரதம் இலக்கிய ஆதார வகையை சார்ந்தது. அந்த இலக்கியத்திலேயும் இது மத சார்புள்ள இலக்கிய வகையை சார்ந்தது. சாஞ்சி ஸ்தூபி, மாணவர்களே, சாஞ்சி ஸ்தூபி தொல்பொருள் ஆதாரங்கள் வகையில் நினைவு சின்னங்கள் என்ற வகையை சார்ந்தது. அடுத்தது, பட்டினப்பாலை, இது இலக்கிய ஆதாரங்கள் வகையில் மத சார்புள்ள இலக்கிய வகையில் வரும். அடுத்தது, கீழடியில் கிடைத்துள்ள மண்பாண்டங்கள், இவை தொல்பொருள் ஆதாரங்கள் வகையை சார்ந்தது, அதன் கீழ் தொல் கைத்திறன் பொருட்களில் வரும். அடுத்தது, சிந்துவெளியில் கண்டெடுக்கப்பட்ட பொம்மைகள், இவையும் தொல்பொருள் ஆதாரங்கள் வகையில் தொல் கைத்திறன் பொருட்கள் என்ற பட்டியலில் வரும். அடுத்தது, தஞ்சை பெரிய கோயில், இதுவும் தொல்பொருள் ஆதாரங்கள் வகையை சார்ந்தது, அதில் நினைவு சின்னங்கள் என்ற பட்டியலில் வரும். எந்த ஆதாரத்தை சார்ந்ததுன்னு ஒரு டைட்டில் போட்டுடுங்க, சப்டைட்டில் எதுல வரும் அப்படிங்கறதையும் குறிப்பிட்டு எழுதினா நல்லா இருக்கும். அடுத்தது, கட்டக வினாக்கள், அன்று மனிதர்கள் என் மீது கிறுக்கினார்கள், வண்ணமை கொண்டு ஓவியம் வரைந்தனர், இன்று என்னை உடைத்து வீடுகள் சாலைகள் அமைக்கின்றனர், நான் யார்? விடை, பாறை. அடுத்தது, ஏதேனும் இரு தொல்பொருள் ஆதாரங்களை கூறுக. விடை, கல்வெட்டுகள், நினைவு சின்னங்கள், நாணயங்கள், தொல் கைத்திறன் பொருட்கள், இவையெல்லாம் எழுதலாம். அடுத்தது, இலக்கிய சான்றுகளின் வகைகளை கூறு. இலக்கிய சான்றுகள் பார்த்தோம் இல்லையா, அவற்றின் இரண்டு வகை என்ன, மத சார்புள்ள இலக்கியங்கள், மத சார்பற்ற இலக்கியங்கள். அடுத்தது, போ ஆ மு, இதன் விரிவாக்கம் என்ன, பொது ஆண்டுக்கு முன். ஹிஸ்டோரியா என்னும் கிரேக்க சொல்லுக்கு என்ன பொருள், விசாரிப்பதன் மூலம் கற்றல் என்பது பொருள். அடுத்தது, போ ஆ, இதன் விரிவாக்கம் என்ன, பொது ஆண்டு. அடுத்தது, கல்வெட்டு குறிப்புகளை பற்றி ஆராயும் துறை டேஷ் கல்வெட்டியல், நாணயங்களை ஆராயும் துறை நாணயவியல். நீங்கள் பேச, பார்க்க, கேட்க, எழுத, படிக்க உதவுவேன், நான் இன்று இவ்வுலகம் இல்லை, நான் யார்? இங்கு மூன்று விடைகளை கொடுக்கிற மாணவர்களே, எது வேணும்னாலும் எடுத்து போட்டுக்கலாம். வரலாறு, புத்தகம், ஆசிரியர். மாணவர்களே, நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம். டாடா, பாய் பாய்.